हेलो फ्रेंड्स नायट्लिन इनकी नम्म चैनल इंडिया मुलुक मिग परपरप्पोड पेसपड्र स्टेरलाइट आलयोड रीओपन पत्ती पाक्क पोरोम। स्टेरलाइट आलय इत वंदु तूत्तुकुडी मावट्टत्तुल इरुक्कर ओरु इंडस्ट्री। इत மக்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப பலவிதமான பாதிப்புகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி மக்களே ஒன்றா சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி 2018 மே மாதம் 13 உயிர்களை வேற நம்ம கொடுத்து கஷ்டப்பட்டு மூடின ஒரு ஆலை இப்போ இதை ரீஓப்பன் பண்ணுறதா ஒரு பேச்சு இருக்குல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2018 மூடப்பட்ட இந்த ஆலை வந்து எகெயின் 2020 வந்து இது வேதாந்தா குரூப்போடது. ஸோ 2020 எகெயின் வேதாந்தா குரூப் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அப்பீல் வைக்கிறாங்க இதை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு, பட் ஹைகோர்ட் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எகெயின் ஸ்டெர்லைட் காப்பரோட சிஇஓ பங்கஜ் குமார் மறுபடியும் வந்து என்ன அப்பீல் வச்சுருக்காருன்னா, இப்போ நாடு முழுக்க கரோனா இஷ்யூனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறதுனால அவங்களோட பிளானில் இந்த ஸ்டெர்லைட் காப்பர் அந்த ஆலை இருக்குல்ல, அதில் வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணி ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம், அதுவும் ஃப்ரீயாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு நாளைக்கு 1050 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும், இதில் 35 டன் ஆக்சிஜன் வந்து ஹாஸ்பிட்டல் யூஸுக்காக பயன்படுறதாகவும், ரிமைனிங் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக பயன்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இதெல்லாமே வந்து இந்த 35 டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோங்கிறது மாதிரி அப்பீல் வச்சுருந்தாங்க. இந்த அப்பீலுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டை வச்சுருந்த அப்பீலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியலாக இது ரொம்ப அகெயின்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் தூத்துக்குடி, இது மொத்தமாக இஷ்யூ வந்து தூத்துக்குடியில் தானே இருக்குது, தூத்துக்குடி மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணி தானே இதை வெளியே அனுப்புனாங்க. ஸோ தூத்துக்குடி மக்களோட சஜஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ தூத்துக்குடி அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே ஒரு பப்ளிக் ஹியரிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த பப்ளிக் ஹியரிங்கில் இந்த ஸ்டெர்லைட் காப்பருக்கு சப்போர்ட்டர்ஸும் அகெயின்ஸ்ட் பண்ணுற ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்காங்கள, ரெண்டு பேருமே பேச வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் இதுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. இன்னுமே தூத்துக்குடி மக்கள் இந்த ஆலையால் 13 பேர் கொல்லப்பட்டாங்கல்ல, இது எல்லாத்தையுமே மறக்கவே இல்லை, அவங்களுக்கு இன்னுமே இது ஒரு ஆறாத புண்ணாக இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப எகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் இந்த ஹியரிங் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறமா சப்போர்ட்டர்ஸை வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணதாகவும் நியூஸ் வந்து பதிவாக இருக்கு. இந்த இஷ்யூ சம்மந்தமாக தமிழ்நாடோட சீனியர் அட்வொகேட் சிஎஸ் வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஆலையால் தமிழ்நாட்டில் பயங்கரமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம், இனிமேல் இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் கூட இது வந்து பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ எங்களுக்கு இந்த ஆலையோட ரீஓப்பன் வந்து தேவையே இல்லை, இதை ரீஓப்பன் பண்ணுறதா எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் எஸ்ஏ போப்தே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களோட பர்சனல் இதெல்லாம் வச்சுட்டு மொத்த இந்தியாவோட ஆக்சிஜன் சப்ளையை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, ஆக்சிஜன் இல்லாததுனால இப்போ எவ்வளோ மக்கள் உயிர் இழந்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கல்ல. ஸோ இது மீறியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது சரி கிடையாது, தமிழ்நாடுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, அதாவது உங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேறு ஸ்டேட்டை பார்க்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இது நீங்கள் எடுத்து நடத்தினாலும் சரி, இல்லை வேதாந்தா குரூப் கிட்ட கொடுத்து அவங்க ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களோட இஷ்டம், பட் எங்களுக்கு தேவை ஆக்சிஜன், ஸோ நீங்கள் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின டிஸ்கஷன் தான் இன்றைக்கி April 26 வந்து அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட அவுட்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 மாதத்துக்கு வேதாந்தா குரூப்பே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கட்டும். இதுக்கு என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு எஸ்ஏ போப்தே சொன்னார்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி இல்லை வேறு யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி அப்படிங்கிறது மாதிரி சொன்னதுக்கு வேதாந்தா குரூப் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் எதுவுமே கிடையாது, அண்ட் தென் நாங்கள் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஹை ஏர் கம்ப்ரஸ்ட் மெஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம், இது தெரியாமல் ஏதாச்சும் இது பண்ணியாச்சுன்னு அது பயங்கரமான விளைவுகள் கொடுக்கும், அண்ட் தென் ஃபியூ இயர்ஸாக நாங்கள் இது யூஸ் பண்ணாமல் மூடியே போட்டிருக்கோம், இதில் கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், இந்த மாதிரி பலவிதமான வேலைகள் இருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது மாதிரி வேதாந்தா குரூப்பில் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க.
ஸோ இதெல்லாத்தையும் மனசில் வச்சு இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த டிஸ்கஷனோட அவுட்கம் என்னதுன்னா, 4 மாதத்துக்கு வேதாந்தா குரூப் வந்து அங்கே ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சிஜன் 35 டன் ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து ஹாஸ்பிட்டல் யூஸுக்கு பயன்படும். அந்த எல்லாமே அவங்க ஃப்ரீயாகவே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதாகவும் இருக்காங்க. இது 4 மந்த்ஸுக்கு மட்டுமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கடைசியாக வந்து செய்தியாளர் கேட்கும்போது பொலிட்டிஷியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 மந்த்ஸுக்காக பெர்மிஷன் கொடுத்துருக்கோம், பட் அதுக்கு மேலே கொரோனா இஷ்யூ அதுக்கு மேலேயும் கண்டினியூ ஆகி நமக்கு திரும்பவும் ஆக்சிஜன் தேவைகள் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா திரும்பவும் இதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஆலை வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிசிட்டி கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு வந்து நம்ம இப்போ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலன்னா அவங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான்ட் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றுன்னா ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கடைசியில் மொத்த பிளான்ட்டும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக நோட் பண்ணி இந்த ஒரு பிளான்ட் மட்டுமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஆக்சிஜன் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது மாதிரி நாங்கள் ரொம்ப க்ளீனாக பார்த்துக்க போகிறோம். இதை வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டத்தோட கலெக்டர் செந்தில் ராஜ் அண்ட் எஸ்பி ஜெயக்குமார் இவங்களோட தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த குழு வந்து எப்போவுமே இதை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரியும் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடாக அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயண் ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜி அண்ட் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ராமமூர்த்தி இவங்க பெஞ்ச் முன்னாடி வந்து ஒரு அப்பீல் வச்சுருக்காரு. அது என்னதுன்னா, வேதாந்தா குரூப் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. 1050 மெட்ரிக் ஆக்சிஜன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அதில் 35 டன் ஆஃப் ஆக்சிஜன் தான் லிக்விட் ஆக்சிஜனுக்கு வந்து கேப்பபிளாக இருக்குது. அண்ட் தென் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து 93-94% தான் பியூராக இருக்கும் அந்த ஆக்சிஜன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் தேவைக்காக தான். இந்த காப்பர் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி மெட்டல் ப்ரொடக்ஷனுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஹாஸ்பிட்டல் யூஸுக்காக தேவை பண்ணுற ஆக்சிஜன் வந்து 99.4% ஆகுது பியூராக இருக்கணும். அந்த கெப்பாசிட்டி அந்த ஒரு கோடை வந்து அது மீட் பண்ணால் மட்டுமே தான் ஹாஸ்பிட்டலுக்காக அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் இவங்க வந்து ஓகே லிக்விட் ஆக்சிஜன் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவே இருந்தால் கூட இதுக்காக இவங்க வந்து தனியாக கம்ப்ரெஷன் அண்ட் தென் ஒரு பிளான்ட் பாட்லிங் பிளான் வந்து நிறுவ வேண்டியிருக்கும். பிகாஸ் இவங்க கேஷஸை வந்து லிக்விடாக மாற்றி இதை வந்து பாட்டில் பண்ணி அவங்க அனுப்பணும் இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை செட்டப் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 9 மந்த்ஸ் ஆச்சும் ஆகும். அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட கம்ப்ளீட் சப்போர்ட்டில் இவங்க பண்ணால் கூட இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ஆச்சும் ஆகும் அப்படின்ட்டு அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வேதாந்தா குரூப்போட இந்த இஷ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும் நியூஸ் வந்து பதிவாயிருக்கு. எது எப்படியோ மறுபடியும் இந்த ஸ்டெர்லைட் குரூப் வந்து அந்த கம்பெனியை வந்து ஓப்பன் பண்ண தான் போகிறாங்க 4 மந்த்ஸ் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா அது கண்டினியூஸாக ஓப்பனில் இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 4 மந்த்ஸுக்கு அப்புறமா தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணுறதுனால தூத்துக்குடியில் பலவிதமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து இதுக்கு எகேன்ஸ்டாக எதுவும் பண்ணாமல் இருக்கிறது மாதிரி பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியுமே அதுவும் ஒரு என்ன சொல்கிறது காசு பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் செக்டர் எதுவுமே யாருக்குமே எதுவுமே ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து நான் அவங்க 4 மந்த்ஸ் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சூழ்ச்சி இருக்குமா என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இது இப்போ ஓப்பன் பண்ணுறதுனால தூத்துக்குடியில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.